ஆகவே இந்த சலுகை கட்டணம் என்று சொல்லுவது இன்னும் இன்னும் நீரை நாங்கள் விரயமாக இறைத்து இறைத்து தள்ளுவதாக ஒரு பொழுதும் அமைந்துவிடக் கூடாது என்கின்றதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். உண்மையில் நாங்கள் பரவல் நீர்ப்பாசனம் செய்கின்றோம். எங்களுக்கு எதிலுமே தாராளமான மனது, எதையுமே நிறைவாக காணுகின்ற மனது, வரம்புகள் உடைத்து பெருகும் வரைக்கும் நாங்கள் நீர்ப்பாசனம் மேற்கொள்வோம். உண்மையில் அப்படி அல்ல. தாவரங்களுக்கு மிக குறைந்த அளவே போதுமானது. உங்களுக்கு எங்களுடைய திணைக்களம் சொட்டு நீர் பாசனம், தூவல் நீர் பாசனம் என்று சொல்லி பல புதிய நீரை வினைத்திறனுடன் பயன்படுத்தக்கூடிய நீர்ப்பாசன முறைகளை அறிமுகப்படுத்தி இருந்த பொழுதும் பாரம்பரியமான அந்த முறைகளில் இருந்து நீங்கள் இன்னும் விடுபட தயாராக இருக்கின்றீர்கள். நாங்கள் அந்த நிலைக்கு மாற வேண்டும் என்று சொல்லி நான் அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புகின்றேன். நீங்கள் நினைக்க கூடாது குறைந்த நீரை நாங்கள் பாய்ச்சுவதன் மூலம் பயிர் வளர்ச்சி பாதிக்கப்படும், அறுவடை பாதிக்கப்படும் என்று. அப்படி அல்ல. இன்றைய வரம்புடியில் ஒரு கட்டுரை இருக்கின்றது, பேராசிரியர் மிகுந்தன் அவர்கள் தெளிவாக எழுதியிருக்கின்றார். இந்த சொட்டு நீர் பாசனம், தூரல் நீர் பாசனம் மேற்கொள்ளுகின்ற பொழுது மிக பெருமளவுக்கு நீர் மீதப்படுத்தப்படுகின்றது. அதே நேரம் நீங்கள் பரவல் முறையில் நிறைய தண்ணீரை இறைத்து தள்ளுகின்றதனால் ஏற்படுத்தப்படுகின்ற அறுவடையிலும் பார்க்க இதன் மூலம் அறுவடை கூடவாக இருக்கின்றது என்று சொல்லி ஆய்வின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பை, இதனை ஒரு நல் வாய்ப்பாக நீங்கள் கருதி நிச்சயமாக நான் மீளவும் அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை கூற வேண்டியவனாக இருக்கின்றேன். உங்களை பொறுத்தவரையில் அல்லது எங்களுடைய விவசாயிகளை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவர்கள். நான் எப்போதும் உங்களுக்கு சொல்லுவது, நாங்கள் வாகனங்களை காண்பதற்கு முன்னதாக சினிமாவோ பண்டாரநாயக்க அம்மையார் அவர்கள் பிரதமராக இருந்த கால பகுதியில் பொருளாதார ரீதியாக கொடி கட்டி பறந்தவர்கள் நீங்கள். மீளவும் அந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகின்றோம். ஆரம்பத்தில் கௌரவ அமைச்சர் அவர்கள் நீர்வேலி தோட்டத்தில், அந்த வாழை தோட்டத்தில் அன்பு அந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து எங்களுடைய விவசாயிகள் உரையாடி இருந்தார். அவ்வாறு உரையாடிய பொழுது நீர்வேலி தொடர்பாக அவர் எங்களுடைய விவசாயிகளுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார். நீர்வேலி வங்கி கொள்ளை தனக்கு ஞாபகமாக இருக்கின்றது என்று சொல்லி விவசாயிக்கு சொல்லியிருந்தார். நான் இந்த இருக்கையில் அமர்ந்திருந்த பொழுது நான் இந்த விடயங்கள் பேசக்கூடாது என்று நினைத்திருந்தாலும் கூட சில விடயங்களை ஞாபகத்திற்கு வந்து போகின்றன. அவர் இரண்டாவது தடவையாக இன்னொரு வசனம் சொன்னார், இந்த சம்பவங்கள் இப்பொழுது நடப்பதில்லை என்று சொன்னார். சந்தோஷமான விடயம். ஆனால் இந்த நீர்வேலி வங்கி கொள்ளையில் இருந்துதான் ஒரு மிகப்பெரும் வங்கியை நிர்வகிக்க கூடிய அளவுக்கு விடுதலை புலிகள் பரந்திருந்தார்கள். ஒரு மிகப்பெரும் விடுதலை இயக்கமாக அது வளர்ந்திருந்தது. தென்னிலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடும், ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் எங்களை பொறுத்தவரையில் போராட்ட வீரர்கள் தான். இன்று நடக்க இவ்வாறான சம்பவங்கள் இன்று நடப்பதில்லை என்று சொன்னார். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எங்களை பொறுத்தவரையில் இனிமேலும் இவ்வாறான ஒரு கொள்ளை சம்பவங்களோ அல்லது இவ்வாறான ஒரு உயிர் பலிகளோ இரண்டு தரப்பிலுமே நிகழக்கூடாது என்று சொல்லித்தான் நாங்கள் விரும்புகின்றோம். இங்கே எந்த தரப்பிலும், அது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய எங்களுடைய சிங்கள சகோதரர்களாக இருந்தாலும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களாக இருந்தாலும் அநியாயமான உயிரிழப்புகள் நடக்கக்கூடாது என்கின்றதை விரும்புகின்றோம். அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இன்று எங்களுக்கான ஒரு தேசிய அங்குரார்ப்பண விழா யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்றது. கடந்த சில தினங்களாக விளையாட்டு விழா, தேசிய விளையாட்டு விழா நடைபெறுகின்றது. இதற்கு முன்னர் கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் தேசிய உணவு உற்பத்தி திட்டத்திற்கான விழா நடைபெற்றது. சாரணிய இயக்கத்துக்கான ஜம்போரி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இப்பொழுது தென்னிலங்கையினுடைய கவனம் யாவும் வடக்கின் மீது திரும்பி இருக்கின்றது. இந்த கவனமானது உண்மையான கரிசனையுடன் கூடிய கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியே நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இது மிகப்பெரும் அழிவை தந்த போருக்கு பிறகு நாங்கள் வடக்கு ஏதோ செய்கின்றோம், தமிழ் மக்களுக்கு ஏதோ செய்கின்றோம் என்று சொல்லி இந்த சர்வதேசத்துக்கு காட்டுவதாக இல்லாமல் உண்மையான கரிசனையாக அமைய வேண்டும். இந்த அபிவிருத்தி திட்டங்கள் யாவும் போரினால் காயம் பட்ட எங்களுக்கு கழிப்பு தடங்குவதாக ஒருபொழுதும் அமைந்துவிடக் கூடாது. எங்களுடைய காயங்கள் என்கின்றது அரசியல் ரீதியான பிரச்சனைகளினால் ஏற்பட்டவை. அதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும். அதற்கான தீர்வை தர கௌரவ அமைச்சர் அவர்கள்
கெனிலங்கை பிரபஞ்சமானவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் மத்திய அரசாங்கத்துடன் நீங்கள் எங்களுடைய குரலாக ஒழித்து எங்களுக்கான சகல உரிமைகளையும் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்வதோடு நிரந்தர அபிவிருத்தி என்கின்றது நிரந்தர அரசியல் தீர்வின் மீதுதான் சாத்தியம் என்பதை கூறி உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுகின்றேன். வணக்கம்.